இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவோடு இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அப்படி இருந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், காட் ஹஸ் அ பர்பஸ். ஒன்று கொரிந்தியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய இரண்டாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுதும், ரோமர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய இரண்டாம் வசனை வாஸ்து பார்க்கும் பொழுதும், இரண்டு கொரிந்தியர் ஒன்றாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனை வாஸ்து பார்க்கும் பொழுதும், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது ஃபார் வாட் பர்பஸ் தே ஹவ் பீன் கால்ட் பை காட், எதற்காக அழைக்கப்பட்டார்கள், வாட்ஸ் எ கால், அவர்களுடைய அழைப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது, வெரி சிம்பிள், காட் ஹஸ் கால்ட் தம் டு பி ஹோலி, பரிசுத்தவான்களாகும்படி நாம் அழைக்கப்பட்டுகிறோம். அப்படின்னா பரிசுத்தமாக வாழ்வுதான் நம்முடைய வாழ்க்கையில் நோக்கம். பரிசுத்தமாக வாழ்வதுன்னு சொன்னால் தேவ உறவோடு வாழ்வது, தேவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வது, தேவனை பிரியப்படுத்தி வாழ்வது, தேவனை வெளிப்படுத்தி வாழ்வது, தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ்வது, இதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களுடைய இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு எய்மாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு கோலாக இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு பரிசுத்தமான ஒரு ஹோலி ஸ்டேட்டஸில் நம்ம என்ன செய்யணும், முன்னுக்கு போகணும். அப்போது அவர்கள் அனுதின வாழ்க்கையில் இன்னும் நான் வந்து நன்றாக வாழணும், இன்னும் பரிசுத்தம் வாழணுங்கிற ஒரு அர்ஜ் அவங்களுக்குள்ளே இருக்குது, ஒரு பெரிய ஹோல் டிசைர் அவங்களுக்குள்ளே இருக்குது. இதுதான் கிறிஸ்தவ அடையாளம். இன்றைக்கு நமக்கு இந்த விதமான ஒரு பரிசுத்த வாஞ்சி இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். பரிசுத்தமாக வாழ்கிறதுங்கிறது ரெண்டாவது மேட்டர். முதலாவது என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் கம் டு நோ தட் வெதர் வி ஹாவ் த டிசைர் டு பி ஹோலி, பரிசுத்தம் வாழ்கிற ஆசை இருக்குதா. அந்த ஆசை எதனால் வருது, ஒரு நல்ல அதாவது ஒயிட்டர் ஒயிட்டர் இல்லைன்னு சொன்ன நல்ல க்ளீன் ட்ரெஸ் பண்ணி கொண்டிருக்கிற, சுத்தமாக உடை உடுக்கிற ஒருவரோடு உங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருந்தால், நீங்கள் அவரை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவீங்க, நாமும் அதை மாதிரி சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படும். அப்படி தானே, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருதங்க கழுத்து ஃபுல்லாக ஜுவல்ஸ் வாங்கி போட்டு வர்றாங்க, விரலெல்லாம் மோதிரம் போட்டிருக்கிறாங்க, நிறைய வளையல் போட்டிருக்கிறாங்க. அதை ஒரு அக்கா பார்க்குறவெல்லாம் அந்த அக்காவுக்கு என்ன ஆசை வரும், நம்ம வீட்டுக்காரன் இருக்காரு, அந்த ஆள் எந்த மாதிரி மனைவிக்கு வாங்கி போட்டு அழகு பார்க்குறான், இவர் இருக்கிறதையும் பறிச்சுட்டு அழகு வைக்கிறாரு. அப்போது அந்த பக்கத்தில் யாராவது ஒருத்தருக்கு நிறைய ஜுவல்ஸ் வாங்கி போட்டு வரவள நமக்கு இயல்பாக ஒரு ஆசை வரதா வரலையா, அவ்வளவு இல்லாமல் இருந்தால் கூட அவங்க பத்து வளையல் போட்டிருக்கிறாங்க, பத்து விரலையும் பத்து மோதிரம் போட்டிருக்கிறாங்க, நமக்கு எல்லா விரலையும் வேண்டாம், ஒன்று ரெண்டு வேற விரலை விட்டுடலாம், இதை ஒரு சில விரலாக போடுறதா வேணும்ல. அப்போ ஆசை வருது, அப்படி தானே, யாராக ஒருதங்க நாம் இதுவரையிலும் வாங்காத விதமான கலரில் ஒரு புடவை வாங்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறோம். அதை கூட ஆண்களும் என்ன செய்கிறாங்க, மற்றவங்க என்ன மாதிரி ஷூ போட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரி ஷர்ட் போட்டிருக்கிறாங்க, எந்த மாதிரி ரிஸ்ட் வாட்ச் கட்டியிருக்கிறாங்க, எந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து ஒரு ஆசை வருது, அப்படி தானே. அப்போ இது உலக வழக்கத்தில் இது இயல்பு. ஒருத்தங்க வீட்டில் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல கிராண்டாக கல்யாணம் பண்ணால் இன்னொருத்தருக்கு வசதி இல்லாமல் தானே ஒரு ஆசை வருது, அப்படி தானே. நம்ம பிள்ளை என்ன செய்யணும், இதை மாதிரி கிராண்டாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை வருது. ஒருத்தங்களுக்கு வசதி இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, 100 போன் போடுறாங்க, 150 போன் போடுறாங்க. வசதி இல்லாத ஒருத்தர் அதை பார்த்து என்ன செய்கிறாரு, எனக்கு வசதி இருக்குதோ இல்லையோ என் பொண்ணுங்க என்ன செய்யணும், அந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு இருந்ததெல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, வீடை விற்று கை இருந்த பொருளெல்லாம் விற்றுட்டு கடலை கடனை வாங்கி என்ன பண்ணுறாரு செய்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், உலக ரீதியாக இவ்விதமான ஆசைகள் உருவாகிறது போல இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற பொழுது பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த இமிட்டேஷனுக்குள்ளே என்ன செய்கிறோம், நம்ம வருகிறோம். இது வருகிறது என்றால் நாம் யார் கிடையாது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆசை உண்டு. என்ன ஆசைன்னு சொன்னால், இயேசுநாதனுடைய தயவால் எப்படியாவது ஒரு நல்ல விதமான ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்பை பார்க்கணும், ஒரு நல்ல வீடு கட்டணும், நல்ல வாகனம் வாங்கணும், நல்ல வேலையில் செய்யணும், நல்ல தொழிலை செய்யணும், நம்ம பிள்ளைங்களை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வெளிநாடுகளுக்கு போகணும், இந்த மாதிரி ஆசை இருக்குது. இயேசுநாதரால் நன்மைகளை பெறுகிற ஆசை இருக்குது. ஆனால் இயேசுநாதர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால ஏற்படுகிற மிகப்பெரிய ஒரு விளைவு என்னவென்று சொன்னால், அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை, ஒரு தாகம், நான் இன்னும் என்ன செய்யணும், கர்த்தருக்கேற்றபடி முன்னோக்கி போகணும். இரண்டு கொரிந்தியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய 16-17 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அதை கண்டுகொள்ள முடியும். மகிமேல் மகிமையடைந்து என்ன செய்கிறோம், மறுரூபப்படுகிறோம். இப்போ நமக்குள்ள பரிசுத்தமாக வாழ நம்ம முயற்சிக்கிறது வேற, பரிசுத்தமாக வாழுங்கிற ஆசை இருக்கா. அந்த ஆசையே இல்லைன்னு சொன்னால், எப்போவுமே நம்ம ஆசையெல்லாம் பணம், பொருள், வீடு, வசதி, ஸ்டேட்டஸ், நல்ல எஜுகேஷன் இவைகளோடு தான் இருக்கிறதுன்னு சொன்னால், நமக்குள்ள இன்னும் பேருக்கேற்ற கிறிஸ்துவ அனுபவம் வரவில்லை. இயேசு கிறிஸ்து நம்மோடு வரவில்லை என்று என்ன செய்யலாம், நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். உண்மையான கிறிஸ்தவர்கள் இன்னும் என்ன செய்கிறார்கள், பரிசுத்தமான வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போகிறார்கள். இன்னும் இன்னும் தங்களை கிறிஸ்துவோடு இணைத்து கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு அதிக ஆர்வம் கொள்கிறார்கள். அதனால் வந்து சிலர் வந்து இந்த மாதிரி பிரசங்கம் கேட்குறவங்கள கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதை அதிகரிப்பாங்க,
பைபிள் படிக்கிற அதிகரிப்பாங்க, சர்ச்சுக்கு வர அதிகரிப்பு. நான் அதை சொல்லலை, இது வந்து பக்தி செயல்களில் முன்னேறுகிறது. பக்தி செயல், பக்தி செயல்களில் முன்னேறுகிறதுனால மட்டும் பரிசுத்தத்தில் நம்ம முன்னேறிவிட முடியாது. பரிசுத்தத்தில் முன்னேறி சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறுவதில் வளர்ந்து கொண்டே போகிறது. நம்மை பார்க்கிறவர்கள், நம்மோடு பழகிறவர்கள், நம்மிடத்தில் இருக்கிற சேஞ்சஸ் என்ன செய்ய முடியும், தே வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிக்க முடியும். இவர் முன்மாதிரி கிடையாது. ஏன்னா மத்தேயு 18:3 என்ன சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால். இப்போ ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் முக்கியமான அடையாளமாக இருக்கிறது. அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பெயர் கிறிஸ்தவர்களா இல்லை பெயருக்கேற்ற கிறிஸ்தவர்களா, மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறாங்க என்பது வேறு விஷயம். ஆனால் நான் பெயருக்கேற்ற கிறிஸ்தவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அனுபவம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அனுபவம்னு சொன்னால், தே வில் பி ஃபில்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியெல்லாம் நிரம்புகிற ஒரு அனுபவம் கிடைக்கும். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தோஸ் ஹூ ஆர் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட், தீஸ் பீப்புள் ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். புரிகிறதா? யார் கிறிஸ்தவர்? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உணர்கிறவன் தான் கிறிஸ்தவன். நான் பாரம்பரிய கிறிஸ்தவனா, பேர் கிறிஸ்தவனா, இல்லை பரம்பரை கிறிஸ்தவனா, பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவனா என்பதல்ல, நான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற கிறிஸ்தவனா. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவி என்று சொன்ன உடனே குதிக்கிறது, விழுறது, உருள்றது, ஓடுறது, உடம்பை ரொம்ப உலுக்கிறது, இதைத்தான் பரிசுத்தான்னு பார்க்குறாங்க. இந்த உலுக்கிறது, இந்த உலுக்கிற அனுபவத்துக்கெல்லாம் பரிசுத்தாவி தேவையில்லைங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மோளம் அடித்தால் என்ன வந்துடுது, வந்துடுது தானே. எது எங்கள் எங்கள் ஊரில் அந்த காலத்தில் நான் எங்களுடைய குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், நாங்கள் ஒன்று ஃபேமிலி தான் கிறிஸ்டின், அதனால் நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் உண்டு, கோயிலில் உண்டு, அந்த கோயில்களில் ஆண்டுதோறும் வழிபாடு நடக்கும். அப்போ எங்கள் சொந்தக்காரர் தான், எங்கள் பெரிய பட்சத்தவா முறையில் உள்ளவர் தான், அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், அந்த மோளம் அடிக்கிறவள அவர் என்ன செய்வார், ரொம்ப ஆடணும். மேளத்தை அவர் போதிய அளவுக்கு ஆடலைன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி இப்படி கை கேட்பான், நல்ல மேலாடி. அந்த காலத்தில் அதை நான் பார்த்தேன், இந்த காலத்தில் அதை பெந்தகோஸ்த சபைகளில் பார்க்க முடிகிறது. ஆமாம், இன்னும் என்ன பண்ணுவாங்க, நான் யார் இன்னும் ஆவில் நிரம்பு இல்லையா, கீபோர்டு காரனை பார்ப்பாங்க, இவன் என்ன சரியான ஸ்கேலில் போடலை போல இருக்குது, உடனே இந்த ரிதம் படி வச்சு அடிக்கிறான் பாரு, இவங்களை பார்க்குறது. இவங்களை இந்த ஹை ஸ்கேலில் போனால் தான் இவங்களுக்கு ஆவியில் நிரம்ப முடிகிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட விதமாக பாட வைத்து, ஒரு குறிப்பிட்ட விதமாக இசை பின்னணி கொடுத்து, இப்போ என்னவே வந்து போச்சு, நமக்கு டான்ஸ் நல்லா சூப்பராக ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி போச்சு. அதனால் அந்த நடனம் ஆடுவதன் மூலமாக ஆவி நிறைவை காட்டுற அடையாளம் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கட்டும், இந்த ராமாயணத்துக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேணாம். தேவ ஆவியினாலே நடத்தப்படுவதென்றால் என்ன? What it is to be led by the Holy Spirit? நிறைய பெந்தகோச கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியவே தெரியாது. தேவ ஆவியில் அதை நிரம்புறது தெரியுது, நிரம்புனா ஏதோ ஒன்று அவங்களுக்கு உள்ளே வந்து உந்துறது மாதிரி தெரியுது, ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ள வர, ஒரு இமோஷனல் அவுட் பிரேக் இருக்குது, அதையெல்லாம் பார்த்துக்கொண்டு ஏதோ சம்திங் எக்ஸ்ட்ராஆர்டினரி தட் இஸ் ஒர்க்கிங் நஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ரைட்டு, தட்ஸ் குட். ஆனால் தேவ ஆவியால் நடத்தப்படும் எதற்காக தெரியுமா? தேவ ஆவியானவர் ஆராதிக்க வைக்கிறதுலையே வந்து செயல்படுறதில்லை. வாழ்க்கையை தேவனுக்கேற்றபடி அமைத்து கொள்ளுகிற, வாழ்க்கையை தேவனை கனப்படுத்தும் விதமாக செயல்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டுக்கு தேவையான ஒரு ஸ்பிரிச்சுவல் எனேபிள்மெண்ட் தான் கொடுக்கிறார் உந்துவிசை. பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிற என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தால் அந்த மனம் என்ன செய்யுது, வேலை வேலைக்கு நல்ல சாப்பாடை தேடுது, நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும் ஆசைப்படுது, நல்லா உடுக்கணும்னு ஆசைப்படுது, வீடை வாங்கணும், நிலத்தை வாங்கணும், காசு சம்பாதிக்கணும், பேங்கில் டெபாசிட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் நிறைய டெபாசிட் பண்ணி நிறைய காசு சம்பாதி, இப்படி எதையாவது சிந்தித்து கொண்டு இருக்குது, அப்படி தானே? இல்லைன்னா ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்ஸ், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு, இப்படி எதையாவது தேடிக்கொண்டு இருக்கிறது உங்களுடைய மனம் இல்லை. ஏன் அந்த மாதிரி தேடுது? இந்த மாம்சீக மனம் மாம்சத்துக்கு ஏற்றவளை என்ன செய்கிறது, தேடுகிறது. ஏன்னா அதற்கு ஒரு மைண்ட் இருக்குது. அதாவது மனித ஆவியை உடையவன் என்ன பண்ணுறான், மனிதனுக்கு ஏற்றவளை தேடுறான். தேவாவிய உடையவன் என்ன பண்ணுவான், தேவனுக்கு ஏற்றவளை தேடுவான். அப்போது தேவ ஆவியில் வழிநடத்தப்படும் என்ன அர்த்தம்னு சொன்னால், அதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பலூனுக்குள்ளே வந்து ஏர் வந்து ஃபில் ஆகுதுல்ல, இந்த மாதிரி கற்பனை பண்ணுறான். பரிசுத்தாவி வருகிறது நிரம்புறன்னு சொன்னால் ஏதோ அந்த ஆவி நமக்குள்ளே வந்து நடத்துக்கிறேன்னு எப்படி அப்படியே புஷ் பண்ணி போ போ போ, இல்லைங்க, தட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்.
பரிசுத்தாவியினால் நடத்தப்படுவது என்றால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு ஒரு ஹோலி மைண்ட் கொடுக்கப்படுகிறது. வி ஆர் ப்ரொவைடட் வித் எ ஸ்பிரிச்சுவல் மைண்ட். ஒன்று கொர்தி 2 கடைசி வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், வி ஹாவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அதுதாங்க ஆவி. அதாவது கிறிஸ்துவை போல சிந்திக்கிற, கிறிஸ்துவை போல பார்க்கின்ற, கிறிஸ்துவை போல விரும்புகின்ற ஒரு மனம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் உலகத்துக்கேற்றபடி பார்க்காதபடிக்கு கர்த்தருக்கேற்றபடி பார்க்குற ஒரு மனம். நார்மலி எல்லாருக்குமே ஒரு ஹியூமன் மைண்ட் இருக்குது. அந்த ஹியூமன் மைண்டு ஒருபோதும் தேவனுக்கு ஏற்றவைகளை தேடாது என்று பைபிள் சொல்லுது. அது தனக்குரியவர்களை தான் தேடும். எனவேதான் பிலிப்பியர் 2:21 வந்து அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற பொழுது, மற்றவளெல்லாம் கிறிஸ்துக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளை தேடுகிறார்கள். அவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ரிலிஜியஸ் பீப்புள் அறியப்பட்டாலும் கூட எப்பொழுது தங்களுக்குரியவர்களும் தேடுகிறார்கள். அப்போ ஆவியினால் நடத்தப்பட சொன்னால் நமக்குள்ள ஒரு பரிசுத்த மனம் வரும். ஸ்பிரிச்சுவல் மைண்ட், ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ். அது வருகிற பொழுது நாம் இனிமேல் பட்டு எந்த ஒரு விஷயத்தையும், நிறைய உலக விஷயங்களை செய்வோம், என்ன செய்தாலும் இஸ் இட் அக்செப்டபிள் டு காட், வில் இட் பிரிங் க்ளோரி டு காட், இது தேவனுக்கு மகிமையை கொண்டுருமா, தேவனுக்கு ஏற்றதாக இருக்குமான்னு சிந்திக்கிறோம். அந்த ஆவிக்குரிய மனம்தான் என்னது, தேவ ஆவியால் நிரப்பப்படுகிறது, நடத்தப்படுகிறது. இந்த ஏதோ ஒரு விசையினாலே வந்து உந்தப்படுகிற, ஒரு விசையினாலே வித்தியாசமாக உணர்கிற ஒரு இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸையே அநேகர் வந்து ஆவிக்குரிய அனுபவம் நினைத்துக்கணும். தட்ஸ் நாட் ட்ரூ. அதெல்லாம் வந்து ஒரு ஷோக்கு தான் உதவி செய்யும். நம்மை நாமே என்ன பண்ணலாம், ஒரு விதமாக ஏதோ ஒரு ஆவி எனக்குள்ள செயல்படுது, வித்தியாசமாக இருக்குது, நல்ல ஃபீலிங் இருக்குது, நல்ல ஸ்பிரிச்சுவல் வார்ம்னஸ் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு பண்ணலாம். வாழ்க்கையை நடத்துவதுதான் தேவ ஆவி. அல்லேலூயா. அப்படின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, உண்டு. இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக உண்டு. தேவ ஆவியான நம்மளதில் கிரீஸில் இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஆனால் அது உண்மையான தேவாவியால் வந்த இமோஷன் சொன்னால் அது நிச்சயமாக லைஃப்பில் வந்து என்ன செய்யும், அது ரிஃப்ளெக்ட் பண்ணும், அது லைஃப்பை என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அப்போ ஆவிக்கேற்றபடியான ஒரு வாழ்க்கையை உருவாக்கும். நமக்கு இந்த பரிசுத்த மனம் இருக்கிறதா? நாம் உலகத்துக்கேற்றபடியே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஒரு உலக மனிதனை போல் தான், ஒரு ஆவரேஜ், ஒரு வேர்ல்ட்லி பர்சனை போல தான் நம்மால் வாழ முடிகிறதுன்னு சொன்னால், ஷுவர்லி வி ஆர் த நாமினல் கிறிஸ்டியன், வி ஆர் நாட் த ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன், வி ஆர் நாட் த ட்ரூ கிறிஸ்டியன். நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களே கிடையாது. அப்போது யார் பேர் கிறிஸ்தவர்கள், யார் பேருக்கேற்ற கிறிஸ்தவர்கள்? பேருக்கேற்ற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய மனதை உடையவர்கள், ஒரு பரிசுத்த மனதை உடையவர்கள், தேவ ஆவி தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை நடத்துவதை உணர்கின்றவர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் தாக்கம் பெற்ற ஒரு மனம் நம்மிடத்தில் இது செயல்படுவதுதான் முக்கியமான அடையாளம். இந்த மனம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், 4வதாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இதுவரை சொன்னதை புரிஞ்சிட்டீங்களா? அப்போ இனிமேல் நான் சொல்றதையும் புரிஞ்சிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா அவனுக்குள்ள ஒரு டிவைன் ஜாய்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ் வந்துடும். அதை பைபிள் சொல்லுது. யோவான் 15:11 வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை அவங்களுக்கு சொல்கிறார். நான் ஒரு திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் அதில் பிரான்ச்சஸ்ஸு, நம்ம எல்லாம் வி மஸ்ட் பி டுகெதர், ஒன்றாக இருக்கணும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால் நீங்கள் நிறைய கறி கொடுப்பீர்கள். அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகிறார். சொல்லிகிட்டே போயிட்டுருக்கிறவர்கள 11வது வரக்குள்ள என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன் நான் செடியாக இருக்கணும், நீங்கள் கொடியாக இருக்கணும், நான் ஏன் உங்களில் நிலைச்சிருக்கணும், நீங்கள் ஏன் என்னில் நிலைத்திருக்கணும், எதற்கு தெரியுமா? அப்போ தான் உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, இதையெல்லாம் உங்களுக்கு எதற்காக சொல்கிற, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களிலே நிலைத்திருக்கணும். அது என்ன செய்யணும், நிறைவாகவும் இருக்கணும். இட் மஸ்ட் பி கம்ப்ளீட், ஆல்சோ இட் மஸ்ட் பி எவர் லாஸ்டிங். கொஞ்ச நேரத்துக்கு அல்ல, கொஞ்ச நேரம் இமோஷனல் ஜாய் கிடையாது. இது வந்து என்ன செய்யணும், நிறைவாகவும் இருக்கணும், நிலைத்திருக்கணும். அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற பொழுது முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சூழல்களுக்கு அப்பாலே, சூழ்நிலைகளுக்கு அப்பாலே வி வில் பி ஏபிள் டு பி ஹாப்பி. அதனால தான் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதுகிற பொழுது அப்போஸ்தலன் பவுல், அவர்கள் பல துன்பங்களுக்கு மத்தியில் இருக்கிறாள், உபத்திரவங்களுக்கு மத்தியில் இருக்கிறார்கள், நிறைய பெர்சிக்யூஷன்ஸ் அவங்க லைஃப்பில் இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் அவங்கள வந்து கம்ஃபர்ட் பண்ணி எழுதுகிறவங்கள என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. எகினைஸே பி ஹாப்பி இன் த லார்ட். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அருமையானவர்களே, உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற அனுபவம் இருக்கிறதா? கைதட்டி பாடுகிற பொழுது எல்லாருக்கும் தான் சந்தோஷம் வரும்.
ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டு நாம் ஏக்கப்படுகிற பொழுது ஒரு சந்தோஷம் வரும். சர்ச்சுக்கு வந்தால் கூட ஒரு சந்தோஷம் வரும். இவைகளெல்லாம் ரிலிஜியஸ் ஜாய். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஜாய் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது என்னன்னா, ஜஸ்ட் பிகாஸ் வி ஹாவ் த அசோசியேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் த ஃபெலோஷிப் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுடைய ஐக்கியத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால வி ஆர் ஏபிள் டு பி ஹாப்பி, நம்ம சந்தோஷமாக இருக்க முடிகிறது. நம்முடைய பொருளாதார நிலைமை வித்தியாசமாக இருக்கலாம், உடல் நிலைமை வித்தியாசமாக இருக்கலாம், குடும்ப நிலைமை வித்தியாசமாக இருக்கலாம், உறவு நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தாலும் இந்த மிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் பி ஹாப்பி. ஏன்? ஒரே ஒரு காரணம், கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் என்னோட இருந்தால் என்னை அப்படியே துக்கத்திலேயே இருக்க விடமாட்டார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடக்கலாம், நிறைய துக்கத்தை பார்ப்பேன், நிறைய சோதனைகளை சந்திப்பேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சோதனை உண்டு, நிறைய வேதனைக்குரிய காரியங்கள் உண்டு. ஒன் ஆஃப்டர் அனதர் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும், நீண்ட காலமாக பார்க்குறேன். ஆனால் நான் துக்கத்தில் மூழ்கி போகிறதும் கிடையாது, சோர்வில் மூழ்கி போகிறதும் கிடையாது, நம்பிக்கை இழந்தவராக போகிறதும் கிடையாது. கொஞ்ச நேரம் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று எண்ணுவேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே கர்த்தர் வந்து என்ன பண்ணுவார், சந்தோஷப்படுத்தி விட்டுருவார். நான் எவ்வளோ துக்கமுகமாக இருக்கணும்னு ஈவன் தோ ஐ வாண்ட் டு பி லைக் தட், ஏன்னா என்னுடைய சூழலின் அடிப்படையில் நான் ரொம்ப சீரியஸாக இருக்க விரும்புகிறேன். நம்ம நிலைமை அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு நிலைமையில் சிரிக்கவே கூடாது, கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, ஒரு ஸ்மைல் காட்டக்கூடாது, யார்கிட்டையும் என்ன பண்ணாது பண்ணக்கூடாது, நல்லா சந்தோஷமாக பேசக்கூடாது, ஏன்னா நமக்கு ரொம்ப பெரிய துக்கம் இருக்குது. இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தாலும் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா கிறிஸ்துவோடு இருக்கிறவன் அந்த கிறிஸ்துவால் எல்லா சூழலும் என்ன செய்கிறான், மகிழ்ச்சியாக்கப்படுகிறான். கொஞ்ச நேரம் துக்கம் வரும், கொஞ்ச நேரம் அழுக வரும், கொஞ்ச நேரம் வேதனை வரும், ஆனால் அதில் வீ கான் கண்டினியூ. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர் எந்த சூழலும் நம்மை சந்தோஷப்படுத்த வல்லவர். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பழங்கள் இன்றி போனாலும், திராட்சை செடியிலே கனிகள் இன்றி போனாலும், வயலில் தானியம் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே என்ன செய்வேன், அப்போது என்னை சந்தோஷப்படுத்துகிற சூழல் எதுவும் இல்லாமல் போனாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் கிறிஸ்தவ அனுபவம், இதுதான் உண்மை கிறிஸ்தவம். நாம் எப்படி பாடி சந்தோஷப்படுறோம், ஆடி சந்தோஷப்படுறோம், உருண்டு புரண்டு சந்தோஷப்படுறோம், இல்லை இமோஷனல் பிரசங்களை கேட்டு சந்தோஷப்படுறோம், அப்படி அல்ல. ரியல் லைஃப்பில் நாம் எப்படி நம்முடைய நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில், குறைவான சூழலுக்கு மத்தியில், பொருளாதார ஏற்றத்தாழ்வு மத்தியில், தோல்விகளுக்கு மத்தியில், ஏமாற்றங்களுக்கு மத்தியில், மற்றவர்களால் துன்புறுத்தப்படுகிற சூழலில், வருத்தப்படுத்தப்படுகிற சூழல்களில் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடிகிறது, அதுதான் உண்மை கிறிஸ்தவ அடையாளம். அல்லேலூயா. உலகத்தில் வந்து காசு பணம் வச்சுருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், வீடு வசதி இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அதெல்லாம் இருந்தாலும் அந்தந்த நாளுக்கு அவங்க விரும்புகிற மாதிரி ஏதாவது நடந்து தான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்தவன் வாழ்க்கையுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வல்லமையுடையவனாக இருக்கிறான். ஆமரிமலை, இதுதான் உண்மை கிறிஸ்தவம். உண்மை கிறிஸ்தவன் எந்த சூழல் சந்தோஷமாக இருக்க இயன்றவனாக இருக்கிறான். அதற்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, இனிமேற்பட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் துக்கமாக இருக்காதீங்க, சோர்வாக இருக்காதிருங்க, சந்தோஷமாக இல்லை. நான் அந்த விதமாக ஆர்டிஃபிஷியலாக உங்களை சந்தோஷமாக இருக்க சொல்லலை. துக்கமாக இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறாருங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. அந்த எலியா பாருங்கள், போதுமானவர் இட்ஸ் எனஃப், லெட் மீ டை, நான் செத்து தொலைகிறேன், இதுக்கு மேற்பட்ட இந்த வாழ்க்கையுடைய அழுத்தங்களை நான் தாங்க முடியலை அப்படின்னு சூற செடிகளை போய் உட்கார்ந்தார். ஆண்டவர் விட்டாரா? அவர் தன்னைத்தானே மகிழ்ச்சியாக்கி கொண்டாரா? இல்லையே, என்னால் முடியாதுப்பா, இதுக்கு மேல் நம்மளால் வந்து சகிக்க முடியாது, அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியலை, சூழ்நிலைகளை நம்மளால் மாற்ற முடியலை, அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம உயிரை விட்டுருவோம் அப்படின்னு ஒரு போய் சூரஜில் உட்காந்துருக்கார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவரே வந்து தன்னை என்ன பண்ணலை, சேர பண்ணலை, நான் ஒரு கர்த்தரை ஊழியக்காரன், சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு உடனே என்ன பண்ணார், அவருக்குள்ளேயே ஒரு சந்தோஷமாக இருக்குது ஜெனரேட் பண்ணி ஒன்றும் பண்ணலை. தேவன் என்ன செய்தார், ஒரு தூதனை அனுப்பி ஒரு அருமையான அப்பத்தை சுட்டு கொடுக்க வச்சு 40 நாள் நடக்க வச்சார். இதுதான் காட்ஸ் ஒர்க். கிறிஸ்து என்னோடு இருந்தால் நான் துக்க சூழலுடைய விளைவாக, வருத்த சூழல் விளைவாக, வேதனை சூழல் விளைவாக நான் அமர்ந்திருந்தாலும் என்னை அழைத்தவர், என்னோடு வந்து சேர்ந்திருக்கிறவர் சும்மா இருக்க விட மாட்டார். ஏங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை துக்கத்தோடே உட்கார்ந்துருக்குது, பரீட்சையில் வந்து நல்லா எழுதலை, இல்லைன்னா யாராவது உடன் மாணவரோ இல்லை டீச்சரோ திட்டாங்க, வீட்டில் வந்து ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது பாடலாத துக்கமாக இருக்கட்டும், அது பாடலாத அழுதுட்டு இருக்கு, நமக்கு என்ன வந்து நம்ம பாடல டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம், அப்படியே இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு சீரியஸான வேலை இருந்தாலும் என் பிள்ளை என்ன பண்ணுது, ரொம்ப டிப்ரெஸ் ஆகி உட்காந்துருக்குது, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்குது, நீங்கள் போய் என்ன செய்ய கன்சோல் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஒரு நேரம் திட்டினா கூட அடுத்த நேரம் போய் என்ன பண்ணுவீங்க, இதுக்கெல்லாம் போய் அழக்கூடாது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அவங்கள என்ன சேர பண்ணுவீங்களா? அப்போது ஒரு தாய் தந்தரே இப்படி செய்தால்
கர்த்தரா இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி நம்மை விடுவித்திருக்கிறாரே, அவர் என்னோட இருந்தா என்ன அப்படியே விட்டுருவாரா? நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், காலம் முழுவதும் துக்கம் 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 துக்கம், அவங்கள எப்போவுமே சோகத்தை தான் பார்க்க முடியும். என் சோக கதையை கேளு தாய்க்குலமேனு சொல்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் இவங்களை எப்போ பார்த்தாலும் சோகம்தான். நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக வந்து ஆராதனையெல்லாம் பண்ணி வெளியே வருவாங்க, அங்கே ஒருத்தங்க நின்றுட்டுருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க சோக கதையெல்லாம் சொல்கிறதுக்கு. இந்த சோக கதை சொல்கிறவங்க ஆண்டவட்டை இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஜெபம் பண்ணி சோக கதை சொல்கிறதுக்கு தெரியவே தெரியாது. யாராவது சர்ச்சுக்கு வந்து அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக வீட்டிலேயே தான் சந்தோஷம் பண்ண, இங்கேயாவது கொஞ்சம் சந்தோஷப்பட்டு போனோன்னா அதை பறிக்கிற வெளியே காத்திருப்பான். அக்கா உங்ககிட்ட தான் சொல்கிறேன், வேற யார்ட்டையும் சொல்லலை. இப்படி நிறைய அக்கா கிட்டே சொல்லுவாங்க. நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், என்ன என் மனசுக்கு ஆத்தாமல் என்ன செய்கிறேன் சொல்கிறேன்னு அவங்க கொஞ்சம் கொண்டு சந்தோஷமாக இருந்து என்ன பண்ணிடுவாங்க, கெடுத்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்க முடியாது. அவர்களுடன் இருக்கிற கர்த்தர் அவளை சந்தோஷமாக வைக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக இன்னும் ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்து முடித்து விடலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை கிறிஸ்தவன் யார் என்று சொன்னால், ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறவன், ரெகுலராக ஆராதனை பண்ணுறவன், ரெகுலராக விசுவாச பிரமாணம் சொல்கிறவன், ரெகுலராக பாவ அறிக்கை செய்கிறவன், ரெகுலராக காணிக்கை கொடுக்குறவன், பக்தி ஒழுங்கெல்லாம் பின்பற்றுறவன் அப்படியல்ல. இதெல்லாம் இருந்தால் நல்ல விஷயம். ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் யாருன்னு சொன்னால், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால், யோவான் 1:12 என்ன சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அவர்கள் யாராக மாற்றப்படுகிறார்கள். தே ஆர் கிவன் த அத்தாரிட்டி டு பிகம் காட்ஸ் சில்ட்ரன். அப்போ என்ன வந்து விட்டது, தேவனுடைய பிள்ளை உறவு வந்து விட்டது. இதைத்தான் ரோமர் 8:14 சொல்லுகிற, பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. ரோமர் 8:14 சொல்கிறது, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரம் ஆவி. அப்போ என்ன பண்ணுகிறது, வி ஹவ் காட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட், தேவ உறவுக்குள் வந்து விட்டோம். 1 Cor 1:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு என்ன தெரியுமா, மனித உறவுகள் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, மனித உறவுகள் நம்மை மகிழ்ச்சியாக்குறதோ இல்லையோ, நாம் என்ன பண்ணுவோம், ஒரு டிவைன் ரிலேஷன்ஷிப் பெற்றுக்கிறோம். தேவனோடு நமக்கு என்ன வந்துச்சு, உறவு வந்துச்சு. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரினை நடத்துகிறார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியை என்று சொல்லத்தக்கதான் நிலைமை வந்திருக்கிறது. அப்போ அந்த தேவ உறவு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான அடையாளம். நான் யார், பெயர் கிறிஸ்தவன் அல்ல, பெயருக்கேற்ற கிறிஸ்தவன். ஏன்னா ஐ எம் வெரி ஷூர் த ஐ எம் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட், தேவ உறவில் நான் இருக்கிறேன். நீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்கிறதாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள். உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுக்குள்ளே ஒரு உண்மை வெளிப்பட்டு, என்ன வெளிப்பட்டிருக்கோம், நான் தேவ உறவை உடையவனாக இருக்கிறேன். தேவ உறவை உடையவளாக இருந்தால் என்ன முக்கியமான ஒரு அடையாளம் சொல்லுங்கள், தேவ உறவை உடையவள் என்ன பண்ணுவாங்க, அந்த தேவ உறவை சார்ந்தே வாழ்வாங்க. பெரிய இடத்துல தொடர்பு கிடச்சிருக்கு, அப்படி தானே, ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒரு தொடர்பு, ஒரு எம்பி கிட்ட ஒரு தொடர்பு, ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு தொடர்புன்னா நாம் அதை எவ்வளோ கிரேட்டாக நினைக்கிறோம், அப்படி தானே, நினைத்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் அங்கே தான் போகிறோம், அப்படி தானே. ஏன்னா எனக்கு எம்எல்ஏ தெரியும்ப்பா, ஒரு கவுன்சிலர் தெரிஞ்சாலே போதும், அப்படி தானே, ஒரு எம்பி தெரிஞ்சாலே போதும், நாம் ஏதாவது ஒரு மேட்ரு அங்கே தானே போகிறோம். ஏன், நமக்கு குறிப்பிட்ட வலிமையான ஒருவரோடு ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருக்குது, ஒரு தொடர்பு கிட்ட சொன்னால் அதை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களை உண்மையான கிறிஸ்தவர்கள் எண்ணுகிறார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உதவி வேணும்னா எங்கே போகிறாங்க தெரியுமா, ஜபக்கூட்டத்துக்கு போகிறாங்க. ஜபக்கூட்டத்துக்கு போகிற தவறா, இல்லவே இல்லை, போகலாம், தாராளமாக போகலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் தேவ உறவை உடையவளன்னு சொல்லிக்கொண்டாலும் அந்த தேவ உறவை பயன்படுத்தி பர்சனலாக அவர்களிடத்தில் நன்மை அடைய படிக்கவில்லை. எங்கே போகிறாங்க, ஊழியக்காரங்கிட்ட போகிறாங்க, ஐயா ஜெபம் பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும். அவங்க உண்மை கிறிஸ்தவர்கள், நீ உண்மை கிறிஸ்தவர் சொன்னால் தேவ உறவை பெற்ற கிறிஸ்தவன். அப்போ தேவ உறவை பெற்றவன் என்ன சாட்சி சொல்கிறோம், ஐயா கிட்ட போய் ஜெபம் பண்ணு, ஐயா எனக்கா ஜெபம் பண்ணார், ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், அது ஒரு முறை நடந்த ரைட்டு, நின்று கர்த்தரை அறியலை ஆனால் கர்த்தர் செஞ்சார். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா அருமையாக சாட்சணும், என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு கஷ்டம் என்றாலும், ஒரு தோல்வி என்றாலும், ஒரு நெருக்கடி இருந்தாலும், ஒரு மனசோறு வந்தாலும் நான் சகோதரரை தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொல்லுவேன், அவர்கள் எனக்கு ஆறுதலாக ஜெபித்து நல்ல ஒரு பதிலை கொடுப்பார்கள், மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரரை பெற்றிருக்கிறேன்பாங்க. யோ நீ யார், உனக்காக சகோதரர் தான் ஜெபம் பண்ணி உனக்கு நல்லது வருதுன்னு சொன்னால் உனக்கும் அவருக்கு என்ன இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஐயா இருக்கிறாங்க, ஐயாவுக்கு வசதி நிலைமை எனக்கு தெரியாது, ஒரு பெரிய லட்சாதிபதினு வச்சுக்கலாம்,
கோடீஸ்வரன். ஆமாம், நான் வேறு பா லட்சத்துக்களை இப்போ வேல்யூவே கிடையாது அப்படி தானே, பசங்கள்லாம் பாக்கெட்டில் வச்சு நடக்கிறாங்க, நல்லா கார்டில் லட்சக்கணக்கில் வச்சுக்கிட்டு. ரைட்டு, ஐயா பெரிய கோடீஸ்வரராக இருங்க. சரி, கோடீஸ்வரர் ஐயா, ஐயா வந்து கொஞ்சம் நல்ல முறையில் கிட்ட பேச பழகலாம் செய்கிறாங்க. இப்போது ஐயாவிட்ட கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால அவங்ககிட்டருந்து ஏதாவது வாங்குறதுக்கும் வசதி இருக்குது, ஒரு தேவைன்னா. இப்போ எனக்கு அவசரமாக வந்து 100,000 ரூபா வேணும்னு வச்சுக்கணும், ஒரு உதாரணத்துக்கு, கோடியெல்லாம் இல்லை 100,000 நம்ம நிலவரம் தான். பெரிய கோடீஸ்வரருக்கு தான் கோடிக்கணக்கில் பிரச்சனை வரும், நம்மளாம் சாதாரண காலத்தில், அதனால் லட்சக்கணக்கில் தான் பிரச்சனை வரும். சார், எனிஹவ் ஐ நீட் 1,00,000 ரூபீஸ். இப்போ ஐயாவை பற்றி நான் என்ன சொல்லுவோம், சென்ட் லூக் சர்ச்சினுடைய பாஸ்டர் அவர்களோடு எனக்கு ரொம்ப ஆழமான தொடர்பு இருக்குது, ரொம்ப நாங்கள் டெய்லி பேசுகிறோம், கொள்கிறோம், ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபெலோஷிப் எல்லாரும் ஊர் உலகமெல்லாம் சொல்லிட்டு நடக்கிறோம். அப்புறம் 100,000 ரூபாய்க்கு தேவை வந்தோடனே செக்ரட்டரி ஐயாட்ட போய், ஐயா கொஞ்சம் ஐயா கிட்டே சொல்லி ஒரு 100,000 ரூபாய்க்கு கடன் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன் அப்படி செக்ரட்டரி ஐயாட்ட போய் சொல்கிறேன். இது என்னங்க அர்த்தம், ஊர் உலகத்துக்கெல்லாம் போய் சொல்கிறேன், பாஸ்டர் ஐயாவோட எனக்கு நல்ல கான்டாக்ட் இருந்தது, நாங்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கும் கொள்ளுவோம், எனக்கு என்ன வேணாலும் அவர் செய்வார், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அவசர தேவைக்கு யார்கிட்ட போகிறேன். இது நல்லா இருக்கா, நம்ம மைண்டே சொல்லுது அப்படி தான் நல்லா இல்லைன்னு. ஆனால் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இது அப்படி தெரியலையே. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன், எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு சோர்வு, ஒரு சஞ்சலம்னு சொன்னால் ஜபக்கூட்டம் ஜபக்கூட்டமாக போயிட்டுருக்கும். ப்ரேயர் நெட்வொர்க் ஜெபிக்கலாம் வாங்க. ஆமாம், போ பரவாயில்ல போங்க. யார் போகணும், யார் போகணும், அதாவது ஜெபக்கூட்டத்துக்கு போங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல விஷயந்தான், ஜெபிக்கலாம் வாங்க சொல்லுவோம். நாம் போய் என்ன பண்ணலாம், சேர்ந்து ஊருக்காக, உலகத்துக்காக, நாட்டுக்காக நல்ல காரியங்களை ஜெபம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஜெபக்கூட்டத்துக்கு போகிற எதுக்காக, இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இல்லை, இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டாலும் இவங்க இவங்களுக்காக தான் ஜெபத்தை கேட்பாங்க, இலங்கைக்காக தான் ஜெபம் பண்ண ஜெபக்கூட்டம் நடக்குது. ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கிறதுக்கு, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு, பையனுக்கு வேலை கிடைக்கிற, இதைத்தான் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை இலங்கைக்காக ஜெபம் பண்ணுற இடத்துல போய் கேட்கணும், நீ வீட்டில் உட்காந்து கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்க முடியலை? உண்மையான கிறிஸ்தவர்கள் உண்மையான தேவ உறவுடையவர்கள் இருப்பார்கள், தேவ உறவை உடையவளாக இருந்தால் தங்களுடைய எந்த ஒரு தேவையும் யார்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தில் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால இடையில் நமக்கு ஒரு ஊழியக்காரர் தேவையில்லை, நமக்கு ஆலோசனை சொல்ல ஊழியக்காரர் வேணும், நம்மளை பக்தியாக வழிநடத்துறதுக்கு ஊழியக்காரர் வேணும். ஆனால் என்னுடைய ஒரு தேவை சந்திப்பதற்கு என்னுடைய தேவனாகிய கர்த்தர் போதுமானவர் தானே. 1 Timothy 2:4-5 வாசித்து பாருங்கள், தேவனுக்கும் நமக்கும் இடையில் யாரும் கிடையாது, நோ அதர் மீடியேட்டர், ஒன்லி மீடியேட்டர், தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இயேசு கிறிஸ்து நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னால் ஆண்டவர் தேவனிடத்தில் டைரெக்டாக கேட்கலாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார், வாட் எவர் யூ ஆஸ்க் இன் மை நேம் மை ஃபாதர் வில் கிவ் யூ சொன்னார சொல்லியா. ஆனால் நாம் எங்கே போய் கேட்டிருக்கோம், அதனால் என்ன ஆயிடுச்சது, மக்களெல்லாம் வாசல்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், கோட்டைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தோட்டங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், கோபுரங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கோபுரங்கள் என்ன செய்கிறது, எழுந்து கொண்டே இருக்கிறது, வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கிறது, கோட்டைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது, மையங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, மக்கள் என்ன செய்யலாம், கூட்டம் கூட்டமாக போய் கொண்டிருக்கிறார்கள். பெரிய எழுப்புதல் தேசத்தில், ஏன் மக்கள்லாம் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க, எங்கடா அமாவாசை கூட்டம் நடக்கும், எங்கே பௌர்ணமி கூட்டம் நடக்கும், எங்கே உபவாச கூட்டம் நடக்கும், எதற்கு, இவர்களுடைய தேவைக்கு அங்கே போனால் ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கணும். நான் என்ன சொல்லுகிறேன், வாழ்க்கையில் ஆண்டவர் அறியலைன்னா இந்த மாதிரிப்பட்ட ஜெப கூட்டத்தின் வழியாக நம்ம கர்த்தருடைய கிருபை தேடுவது இட்ஸ் அ காமன் திங், இட்ஸ் நேச்சுரல். ஆனால் ஒன்ஸ் வி நோ காட், அதற்கு பிறகு நம்ம யாராக மாறணும், கர்த்தரை பிள்ளையாக மாறுகிறோம். கர்த்தரை பிள்ளையான பிறகு என் தகப்பன் என் தேவைகளை சந்திக்க வல்லவர். நான் இன்று வரைக்கும், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எந்த ஒரு ஊழியக்காரர்களையும் செய்ய, எனக்காக ஜெபம் நிறைய பண்ணுறாங்க, நிறைய விசுவாசிகள் பண்ணுறாங்க, எங்களை ரீடைஸ் பண்ணுறாங்க, அவர்களால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் நான் எங்கேயும் போய், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணால் என் ஊழியம் வளரும், நீங்கள் ஜெபம் பண்ணால் என்னுடைய தேவைகளை சந்திக்கப்படும், நீங்கள் ஜெபம் பண்ணால் என் கஷ்டம் இருக்கணும், நான் எங்கேயும் போனது கிடையாது. ஏன்னா நான் அறிந்த ஆண்டவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார், கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். தாழ்ச்சியிலையும் தாவி அந்த காலத்தில் சொல்ல முடிஞ்சுன்னா தேவனுடைய தகப்பனாக இருக்கிறான்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்த இந்த நாட்களிலே நான் ஏன் ஜெபக்கூட்டம் ஜெபக்கூட்டமாக போய் கேட்க வேணும், ஜெபக்கூட்டத்துக்கு நான் போகலாம், எதற்கு, மற்றவளுக்கு ஜெபிக்கிறதுக்கு, உபவாச கூட்டத்துக்கு நான் போகலாம், உபவாசித்து மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு. ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக எந்த ஜெப கூட்டத்துக்கும் போக தேவையில்லை. நிறைய பேர் சொல்ல, வருஷா வருஷம் மாதா மாதம் ஜெப கூட்டத்துக்கு போக, ஐயாவை சந்திக்க ஆசீர்வாதம். நம்ம கிறிஸ்தவங்க மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய காரியம் தெரியுமா, ஆசீர்வாதத்தை எங்கே தேடுறாங்க தெரியுமா, மாதம் பிறந்த உடனே
வாக்குத்தத்து ஊறுபட்ட வாக்குத்தத்தமா பைபிளில் குவிஞ்சு கிடக்கு. இதில் ஒன்றும் கண்ணுக்கு படலை. கையில் ஒரு பைபிளை வர வச்சுருக்கிறாங்க, காத்து கிடக்கிறது. இப்போ என்ன மார்ச் பாதி வந்துச்சு, ஏப்ரல் 1ஆம் தேதி அவர் மார்ச் மாதத்தில் ரெடி பண்ணி வைத்திருக்கிற வாக்குத்தம் தான் என்ன பண்ணுறாரு, ஏப்ரல் 1 கொடுக்க வர்றாங்க. மக்களெல்லாம் காத்து கிடந்து என்ன செய்கிறாங்க, வாக்குத்தத்தம். இப்போது நீங்கள் யாதோ ஏதோ ஒரு ஊழியக்காரர் வழியாக ஒரு வாக்குத்தத்தை பெற்று அதன் வழியாக ஆசீர்வதிக்கப்படுற எண்ணினால், வாட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் யூ ஹேவ் வித் காட். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது சொல்லப்போனால் உங்களுக்கு வாக்குத்தத்தமே தேவை கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியா மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறீங்க, ப்ராமிஸ் பண்ணியா சட்டை வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் பாட்டில் ஆசையில் என்ன செய்கிறீங்க, செய்கிறீங்க, பிள்ளைகள் உங்கள்கிட்ட உரிமையோடு கேட்குறது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவ அநேகர் தங்களை உண்மையுள்ள கிறிஸ்தவ எண்ணிக்கொண்டே, ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ எண்ணிக்கொண்டே, ஆவியில் இருக்கிற கிறிஸ்தவ எண்ணிக்கொண்டே ஜபக்கூட்டங்களையும் ஜப ஊழியர்களையுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், எதையும் குறைத்து பேசுவதற்காக அடிப்படை உண்மை இது. ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான்னு சொன்னால் தேவ உறவை பெறுகிறான். அந்த மனிதன் தேவனிடத்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏந்தவனாக மாறுகிறான். நான் ஆண்டவரை அறியாத காலத்தில் எனக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நன்மை வாங்கி தருகிற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவைப்பட்டது. இப்பொழுது ஐ நோ மை காட், நான் விசுவாசிக்கிறவர், இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னுடைய மனத்தேவைகளை அவர் அறிவார், என்னுடைய உடல் தேவைகளை அவர் அறிவார், என்னுடைய குடும்பத் தேவைகளை அறிவார். எனவே நான் அவரிடத்தில் கேட்பேன். எதுவாக இருந்தாலும் அப்பா பிதாவை என்னை கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரம் ஆவி என்னிடத்தில் இருக்கும் பொழுது நான் ஏன் யார் யாரிடத்திலோ சென்று கேட்க வேண்டும், நானே கேட்பேன். அந்த உண்மை கிறிஸ்தவம். ஆக இவைகள் தான் நான் பேர் கிறிஸ்தவர்களா இல்லை என்றால் பேர் கேட்ட கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறது. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஜப அனுபவம், வேத தியான அனுபவம், எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை ஜெயிக்கிற அனுபவம், பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு ஆசை, அதில் முன்னேறி செல்லுகிற ஒரு அனுபவம், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிற அனுபவம், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தேவ உறவுடன் வாழ்கிறேன். இட்ஸ் எனஃப், இட்ஸ் சஃபிஷியன்ட். அவர் எனக்கு போதுமானவர், இந்த நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி இருந்தாலும் நிச்சயமாக நாம் யார் தான் பெயர் கேட்டக்கிறோம். இந்த அனுபவங்கள் இல்லை என்று சொன்னால் நாம் யாராகத்தான் இருக்கிறோம். எவ்வளவு ஆராதனை பண்ணாலும் சரி, எவ்வளவு சர்ச்சஸில் போயிட்டு எந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாலும் சரி, ஸ்டில் வி ஆர் நாமினல் கிறிஸ்டியன்ஸ். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களா, இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களா இல்லைனால் இயேசு கிறிஸ்துவை தொழுகை செய்கிற கிறிஸ்தவர்களா, அந்த வித்தியாசம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஒரு கிறிஸ்தவ அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறத உறுதிப்படுத்தி கொள்ள முடியவில்லை என்றால் நம்மை ஆண்டவருக்கு இன்றைக்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும், உம்முடைய ஐக்கியம் வேண்டும், உம்முடைய கிருபை வேண்டும், உம்மோடு நான் இணைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது பாவத்தை நாம் மேற்கொள்வோம், பரிசுத்தத்தை நோக்கி நாம் பிரயாணம் செய்வோம், கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக இருப்போம், தேவ உறவை விட என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழல்களிலும் நாம் தைரியமாக சந்திப்போம். அந்த கிருபை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று திறனாய் செய்வோம். ஒரு